செங்கல்பட்டு அருகே பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர்கள் முற்றுகை. செங்கல்பட்டு அடுத்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரத் பெட்ரோல் பங்கில் புலிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். பெட்ரோல் போட்டதற்கு கூகுள் பே மூலம் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதில் 200 மில்லி லிட்டர் மட்டுமே நிரம்பியுள்ளதாக பெட்ரோல் நிரம்பிய பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் கேட்டுள்ளார். அதற்கு பெட்ரோல் பங்க் ஊழியர், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பியதற்கான பில் மற்றும் மீட்டர் கணக்கு காட்டுகிறது, என் மீது தவறில்லை என ஊழியரும் வாடிக்கையாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக புலிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் பெட்ரோல் பங்கை சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பங்க் தரப்பில் மிஷின் எப்பொழுதும் தவறு செய்யாது, ஊழியர் மீது தவறு இருக்க வேண்டும் அல்லது வாகனத்தில் உள்ளே தங்கியிருக்கும் என கூறுகின்றனர். வாகன உரிமையாளர் ராஜசேகர் மெக்கானிக்கை வரவழைத்து பெட்ரோல் டேங்கில் இருந்து முழு பெட்ரோலையும் எடுத்து 200 மில்லி லிட்டருக்கு மேல் இல்லை. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பெட்ரோல் பங்க் நிர்வாகம் இனி இதுபோன்று நடக்காது என்று, ஊழியர் தவறு செய்தால் ஊழியரை பணியிலிருந்து நீக்கிவிடுவதாகவும் எழுத்து மூலம் தெரிவித்துள்ளனர். இந்த பங்கில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளதாகவும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப இன்று ஊழியர் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் இல்லைன்னு சொல்றேன், பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டுன்னு சொல்லிட்டு பில் எடுத்துருக்காங்க. பத்து
இல்லைன்னு சொல்கிறேன், திருப்பி இந்த பில்லு எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் ஓர்க் அவுட்டை செக் பண்ணுறாங்க. நான் மேனேஜர் அந்த சொன்னதுக்கப்புறம் மேனேஜர் வந்து அவங்க கஸ்டமர் ஒருத்தர் அனுப்பிச்சுறாங்க, அவர் ஓர்க் அவுட் எடுத்ததில் இவ்வளோ தான் எடுத்து கொடுத்துருவாங்க. இருந்த பெட்ரோல் ஒரு இருந்தவங்க 100 ரூபாய் வாங்கிட்டு போடாமல் காமன்